ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அழகு நாலு நமது சுற்றுச்சூழல் லெசன் பார்த்துட்ருக்கோம் இந்த லெசனை நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா உணவு சங்குலாம் என்ன உணவு வலைனா என்ன ஆற்றல் ஓட்டம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சரியா இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கழிவுப்பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி ஸோ இப்போ சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இடம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் இது எல்லாத்தையும் நம்ம செய்து தான் சொல்கிறோம் சரியா அப்போது அந்த சூழ்நிலை மண்டலத்தில் இந்த கழிவுப் பொருள் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இப்போ இந்த சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க வேண்டுமானால் கழிவு பொருள்களை குறைக்க வேண்டும் அல்லது சரியான முறையில் இவற்றை கையாண்டு மறுசுழற்சி செய்ய வேண்டும் ஓகேவா ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு அது தேவையில்லை அதனால் இது உபயோகப்படாது இனி இதனால் எந்த பயனும் இல்லை என்று தூக்கி எறியப்படும் பொருள்களை கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ பேப்பர் இருக்குது அந்த பேப்பரோட ரெண்டு பக்கமும் நம்ம எழுதியாச்சு இந்த இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம அந்த பேப்பரை தூக்கி போடுறோம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ஒவ்வொருவரும் உருவா உருவாக்கும் கழிவுகள் அனைத்தும் சூழ்நிலை மண்டலத்தை பாதிக்கின்றது நம் ஒருத்தர் மட்டும் கிடையாது இந்த சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கும்போது அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தரும் உருவாக்கக்கூடிய கழிவுகள்னால இந்த சூழ்நிலை மண்டலம் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் நம்மில் பலருக்கும் இந்த கழிவுகள் எங்கே போகிறது என்பது தெரியவே இல்லை இப்போ நம்ம கிட்ட இருந்து வீட்டிலருந்து குப்ப பா வாங்கிட்டு போகிறாங்க குப்பை டஸ்ட் வாங்கிட்டு போகிறாங்க அந்த குப்பையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா எத்தனை பேராது யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து யோசித்து பார்க்குறதும் கிடையாது அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது நம்ம வீட்டில் வந்து குப்பை போனால் சரி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் சரியா ஸோ இந்த கழிவுகளை பல வகையான கழிவுகள் உள்ளன சரி அந்த கழிவுப்பொருள்களில் நிறைய இருக்குது திடக்கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் குப்பை தொட்டியில் உள்ள கழிவுகள் ஓகேயா கழிவுகள் நம்ம குளித்து பாத்திரம் கழிவு பயன்படுத்தக்கூடிய தண்ணிகள் இருக்குது இல்லையா சாக்கடை கழிவு அது வந்து கழிவுன்னு சொல்லி அடுத்தது வாயு கழிவுகள் வாயு கழிவுகள் அப்படிங்கும்போது தொழிற்சாலைகள் வெளியிடப்படக்கூடியது அங்கே நிறைய நம்ம புகைப்போக்கிகள் மூலமாக புகைகளை வெளியேற்றுறாங்க இல்லையா அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாயு கழிவுகள் சொல்றோம் ஓகேயா ஸோ இது மாதிரி கழிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வே நம்ம பயன்படுத்தி நம்ம வேண்டாம் சொல்ற பொருள் தான் என்ன அப்படின்னா கழிவுகள்னு சொல்றோம் அந்த கழிவுகளில் மூன்று வகைகள் இருக்கு திடக்கழிவுகள் திரவ கழிவுகள் வாயு கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா ஸோ அது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது திடக்கழிவா இருந்தாலும் சரி கழிவாக இருந்தாலும் சரி இல்லை வாயு கழிவா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இந்த கழிவுகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம் எதன் அடிப்படையில் அப்படின்னா சிதைவடைதலின் அடிப்படையில் ஓகே கழிவுகளை அதனுடைய சிதைவடைதலின் அடிப்படையில் முன்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இயற்பியல் தன்மை திடமாக இருக்கா திரவமாக இருக்கா வாயுவாக இருக்கான்னு நம்ம பிரித்தோம் ஓகேயா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன நீ உயிர் சிதைவடையக்கூடியதா சிதைவடையுமா சிதைவடையாதா அப்படிங்கிறத வச்சு நம்ம ரெண்டா பெரிய இருக்கிறோம் சரியா உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதை நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா மட்கும் கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள்னு சொல்கிறோம் இது மட்காத கழிவுகள்னு சொல்கிறோம் ஓகே உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மட்கும் கழிவுகள் மட்காத கழிவுகள் அப்படின்னு ரெண்டா ஓகேயா சார் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாமா உயிரின சிதைவிற்கு உண்டாகும் கழிவுகள் என்னவா இருக்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் அதெல்லாம் ஆகும் இப்போது காய் கட் பண்ணுறோம் அதனுடைய தோல் அதனுடைய மற்ற பாகங்கள் நம்ம பயன்படுத்துனது போக மீதி தூக்கி போடுறோம் இல்லையா அதெல்லாம் என்னாகும் மண்ணில் போட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன்னா அங்கே இருக்குமா அப்படின்னா இருக்காது இல்லையா ஸோ அதுதான் நம்ம உயிரின சிதைவுகள்னு சொல்கிறோம் ஓகே மட்கும் கழிவுகள்னு சொல்கிறோம் அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரி பேக்கு பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் நம்ம மண்ணுக்கடியில் போட்டு வச்சுருந்தோம்னா எதாவது ஆயிருக்குமோ ஒரு ஒரு மாதம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம் எதாவது ஆயிருக்குமா அப்படின்னா எதாவது ஆயிருக்குமா கண்டிப்பா எதுவுமே ஆயிருக்காது சரியா ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மட்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் மட்கும் கழிவுகள் மட்காத கழிவுகள் உயிரின சிதைவடையும் கழிவுகள் உயிரின சிதைவடையா கழிவுகள் அப்படின்னு கழிவுகளை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் சரியா ஸோ இங்கே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு மண்பானைகளை அல்லது கண்ணாடி பாட்டில்களை எடுத்துக்கொண்டு முதல் மண்பாலையில் வாழைப்பழத்தோல் காய்கறிகள் கழிவுகள் மற்றும் இலை தாழைகள் போன்றவற்றை போன்ற கழிவுகளை அதில் போட்டுக்கணும் சரியா அடுத்தது இன்னொரு பானையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகிழி பைகள் சாக்லேட் உரைகள் மற்றும் அலுமினிய தாள் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டுலேயும் போட்டு ரெண்டு ரெண்டுலையும் ஃபில் பண்ணிட்டு ரெண்டுலேயும் நம்ம மண் போடுறோம் சரியா மணலோ மண்ணோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் ஓகேயா ஸோ போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு மாதம் கழித்து பார்க்குறோம் ஏன்னா இருக்கும் முதல் பானையில் இருந்ததெல்லாம் காலியாக இருக்கும் சரியா ஆனால் இரண்டாவது பானையில் நாம் போட்டு வச்ச அந்த கண்ணா நெகிழித்தாள் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்குது அதுக்கப்புறம் க அந்த அலுமினியத்தாள் இதெல்லாம் என்ன ஆயிருக்கும்னா அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகிருக்காது சரியா ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வேணாம் வீட்டில் சரியா சரி இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மட்கும் கழிவுகள்னு சொல்லணும் ஓகே உயிரின சிதை ஊறுதல் அல்லது மட்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கை காரணிகளான நீர் ஆக்சிஜன் சூரியன் கதிர்கள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதைவுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஓகேயா சிதை ஊறுதல் அப்படிங்கும்போது அந்த பெரிய பொருள்களாக இருக்குல்ல பெரிய மூலக்கூறுகள் இப்போ காய்கறி கழிவுகள் எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழத்தோடு எடுத்துக்கலாம் அது எதனால் ஆனது பல்வேறு வகையான வேதிப்பொருள்களினால் ஆனது இல்லையா ஸோ அந்த வேதிப்பொருள்கள் பெருசாக ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த தோளாக உருவாகி இருக்குது இங்கே நம்மளுடைய நீரினால் ஆக்சிஜனால் சூரியனால் ஊதா கதிர்கள்னால் இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்னால முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நுண்ணுயிரிகள்னு சொல்கிறோம் அந்த நுண்ணுயிரிகள்னால் அந்த பெரிய தோலாக இருந்த வேதிப்பொருள் சி அந்த தோலாக இருந்த வாழைப்பழ தோலா இருந்த வேதிப்பொருள்கள் தனித்தனி வேதிப்பொருளாக உடைக்கப்படுகின்றது அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிதை உறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஓகேயா ஒரு பே ஒன்னா சேர்ந்து ஒரே இதாக இருந்த அந்த வேதிப்பொருள்களினுடைய கூட்டத்தை என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வேதிப்பொருளாக உடையுது அந்த உடையிற நிகழ்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மட்குதல் சிதை ஊறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் முக்கிய மட்குதல் அல்லது சிதை ஊறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த மட்குதல் அல்லது சிதை ஊறுதல் பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னா பாக்டீரியங்கள்னால நுண்ணுயிரிகள்னால பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்கள்னால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே வாழைப்பழத் தொழில்கள் இலை இலை தலைகள் ஆகியவற்றை நாம் மண்ணில் போடும்போது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சிகள் மற்றும் சிற பூச்சிகளின் செயல்பாடுகள் மண்ணோடு மண்ணாக மட்கி போவதை நாம் பார்த்திருக்கிறோம் சரியா அந்த என்ன என்னாகுதுன்னா அந்த வாழைப்பழத்தோல் இலை தலை எதுனாலும் சரி அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மண்ணோட மக்கி போயிடுது அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் கரைஞ்சி மண்ணோடவே மிக்ஸ் ஆயிடுது ஓகேயா காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் உணவு கழிவு தோற்ற கழிவுகள் பொருட்கள் இலைகள் கலைகள் மற்றும் சிறு கலைகள் சிறு கிளைகள்னு சொல்றோம் கலை செடி அப்படின்னா நாம வளர்த்துற செடியோடு வளர்ந்துருக்கக்கூடியது அதுதான் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கிறது நாம் வளர்த்துறது எல்லாம் இப்போ நம்ம வந்து நெல் வச்சிருக்கோம் அந்த நெல்லுக்கு நடுவில் நிறைய செடி வளர்ந்துருக்கோம் சரியா இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து தொட்டியில் வந்து ரோஜா செடி வச்சிருக்கோம் அந்த ரோஜா செடியில் நிறைய புல் முளைச்சிருக்கோம் இல்லையா அந்த புல்லு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலை செடின்னு சொல்றோம் ஓகேயா நாம் வளர்த்துற செடி இல்லாமல் தானாகவே வளர்ந்துருக்கு நமக்கு வேண்டாத செடி வளர்ந்துருக்குற வேண்டாத செடிகள் அதுதான் என்ன அப்படின்னா கலை செடிகள் ஓகேயா ஸோ அந்த களைகள் மற்றும் சிறு கிளைகள் நம்ம இப்போ செடியில் கட் பண்ணி போடுவோம் இல்லையா உட கட் பண்ணுவோம் அப்பப்போ வந்து அதை ஷேப் பண்ணுறதுக்காக இல்லாட்டி அது வந்து சின்ன சின்ன பீசஸாக உடைக்கும் சரியா அந்த கி சிறு கிளைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் மண்ணில் போகும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் மற்றும் வைர பூஞ்சைகள்னால் ஆகும்னா அது சிதைவடைந்து எளிய பொருள்களாக மாறும் சரியா அப்படி மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர் சிதைவடையும் கழிவு மட்கும் கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயற்கை காரணிகளான ஆக்சிஜன் நீர் ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை மட்குதலுக்கு உதவி செய்கின்றது சிக்கலான கரிமப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன பெரிய சிக்கலான கரிமப் பொருள் எளிய மூலக்கூறுகளாக மாறுது இவ்வாறு உயிரினச் சிதைவிற்கு உள்ளான பொருள்கள் எளிய தாது பொருட்களாகவும் சத்து பொருள்களாகவும் மண்ணை அடைந்து மண்ணை பலப்படுத்துகின்றன ஓகேயா ஸோ அடுத்தது உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மட்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நுண்ணுயிரிகள் மற்றும் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைவுற முடியாத பொருள்களை உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மட்காத கழிவுகள் என அழைக்கப்படுகின்றன ஓகேயா நுண்ணுயிரினாலும் சரி இல்லை நீர் ஆக்சிஜன் இல்லை சூரிய ஒளி இது மாதிரி இயற்கையான பொருள்கள்னால இயற்கை காரணிகள்னால எளிய மூல மூக்கூறுகளாக சிதைவடைய முடியாத சிதைவடைய வைக்க முடியாத ஓகேயா இப்போ பே இப்போ வாழைப்பழத்தோடு சொன்னோம் அது வேதிப்பொருள்களால் ஆனது அது பாக்டீரியங்கள் மற்றும் பூஞ்சிகள்னால் என்ன ஆகுது சின்ன சின்ன மூலக்கூறுகளாக மறைஞ்சு போயிடுது ஓகையா மாறி போயிடுது அதுவே இப்போ பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் இருக்க அதுவும் வேதிப்பொருள் தான் ஆனால் அதில் இருக்கிற வேதிப்பொருள் நீர்னாலேயோ இல்லை ஆக்சிஜனாலேயோ இல்லை சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியினாலேயோ இல்லை நுண்ணுயிரிகள்னாலையோ என்ன ஆகாது அப்படின்னா சிறு சிறு மூலக்கூறுகளாக பிரியாது சரியா அப்படி பிரியாதது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மட்காத கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா சரி இப்போது இதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னா பொருட்கள் ஓகே உலோகங்கள் அலுமினிய கேன்கள் தகர கேன்கள் கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவை உயிர்ணி செய்தவர்க்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா இவை இயற்கை செயல்பாடுகளால் சிதைவுறாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் நீடித்திருக்கின்றன பல ஆண்டுகளுக்கு பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மண்ணில் இருக்குது உயிரின செய்தவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மற்றும் உயிரின சிதவிற்கு உள்ளாகாத கழிவுகள் பற்றி இங்கே ஒரு நம்மளுக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃபில் பண்ணலாம் நமக்கு என்ன தெரியுதோ இங்கே ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உணவு கழிவுகள் இங்கே உள்ளாகாத கழிவுகளில் நெகிழி பாட்டில் நெகிழியும் பாட்டில்களும் கொடுத்துருக்காங்க வேறு என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான் இங்கே மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை வந்து ஃபில் பண்ணுங்க இப்போ இங்கே உங்கள் ஆசிரியர் மற்றும் நண்பர்களுடன் விவாதிக்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி எலும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதை உருவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேயா அது வந்து மோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதைவடையா அது ஓகே அது சிதைவடைகிறதுக்கும் ரொம்ப காலமாகும் ஓகேயா சாதாரணமாக அது புதைக்கப்பட்டிருந்ததுன்னா அது வந்து சிதைவடையும் ஆனால் அதுக்குமே ரொம்ப 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 காலமாகும் ஓகேயா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையான துணிகளும் உயிரின சிதை உருவையா அப்படின்னா அதுவும் இல்லை ஓகே எல்லா வகையான துணிகளும் உயிரின சிதைவடையாது பருத்தி அது மாதிரி ஒரு சில இது மட்டும்தான் என்னாகும் கம்பளி பருத்தி இது மாதிரி இயற்கை இலைகள் இருக்கு இல்லையா அந்த இயற்கை இலைகள் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா க உயிரின சிதைவடையும் மற்ற இது வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்பட்ட நூல்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரின சிதைவடைய சிந்தட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே சிந்தட்டிக் ஸாரீ சிந்தட்டிக் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன என்னாகாது அப்படின்னா உயிரின சிதைவடையாது ஓகேயா ராணியும் அவளது குப்பையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்க்கலாமா ராணி பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வருகிறாள் சரி அவளுக்கு அதிக பசி அதனால் அவள் தன் வீட்டில் உள்ள வாழைப்பழத்தையும் சிப்ஸ் பொட்டலத்தையும் எடுத்து சாப்பிடுகிறாள் சரி சாப்பிட்ட பிறகு வாழைப்பழத்தோலையும் நெகிழிப்பையையும் குப்பை தொட்டியில் போடுகிறாள் குப்பை தொட்டியில் இந்த நெகிழி அழுக்கடைந்து வாழைப்பழத்தோலோ அழுகி துர்நாற்றம் வீசியது ஓகே ஸோ நெகிழி தொட்டி தொட்டியில் போட்டா ஆனால் என்னாச்சு வாழைப்பழத்தோல் வந்து அழுகி துர்நாற்றம்

ஆனால் அந்த நெகிழிவ் இருக்கு இல்லையா அந்த சிப்ஸ் பாக்கெட் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அழுக்காக தான் ஆச்சே தவிர எதுவுமே ஆகலை ராணியின் தாய் இந்த கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டினார் ஓகே அதுவும் அவங்க என்ன பண்ணாங்க திறந்த வெளியில் அப்படியே கொட்டிட்டாங்க அனைவரும் இதுபோல் குப்பைகளை கொட்டினால் என்ன நிகழும் என சிந்தித்து பாருங்கள் திறந்த வெளியில் குப்பைகளை கொட்டுவனது தீங்கானதாகும் ஓகே என்னாகும் அந்த வாழைப்பழத்தோல் வந்து நம்ம திறந்த வெளியில் கொட்டினாலும் அழுகி துர்நாற்றம் வீசுது ஸோ துர்நாற்றம் வீசும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா அதனால் இப்போ ஒரு சிலருக்கு நோய்கள் ஏற்படலாம் சரியா அது இல்லைனா கூட இன்னொன்று என்ன அப்படின்னா ஆனால் அது வந்து க சிதைவடைஞ்சிடும் ஓகேயா சிதைவடைஞ்சிடும் இருந்தாலும் ஆகலாம் அப்படின்னா அது நம்மளுக்கு நோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேயா அதுவே இந்த பை இருக்கு இல்லையா சிப்ஸ் பேக்கெட் இருக்கு இல்லையா அது அப்படியே போடும்போது அது சிதைவடையவே அடையாது அது மண்ணில் அவங்க போட்டின இடத்துல அப்படியே தான் இருக்கும் அதனால் அந்த இடத்துல நோய்கிருமிகள் அதிகமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது ஓகேயா சில சமயம் திறந்தவெளி குப்பைகள் குழிகள் தீப்பற்றி எரியலாம் சரியா ஒரு சில சமயங்கள் என்ன திறந்தவெளி குப்பைகள் வந்து தீப்பற்றி எரியலாம் அப்போது ராணி போட்ட பிஸ்கட் நெகிழியும் அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா அந்த பேக்கெட் நெகிழியும் சேர்ந்து எரியும் ஸோ அப்படி சேர்ந்து எரி போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய புகை ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது அந்த ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நெடியாக அந்த ஸ்மெல் வந்து தாங்கவே முடியாது ஓகே ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வேதிப்பொருள்களை சூழ்நிலை மண்டலத்தில் சேர்த்து அதை மாசுபடுத்தும் அந்த வேதி அந்த பேக்கெட்டை எரிக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வேதிப்பொருள் நம்மளுடைய சூழ்நிலை மண்டலத்தில் கலந்து அதை சுவாசிக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளேயே போய் நம்மளுக்கு அந்த வேதிப்பொருள்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகேயா இந்த வேதிப்பொருள்கள் உள்ள காற்றையோ உயிரினங்கள் சுவாசிக்கின்றன இந்த காற்றையை தான் என்ன பண்ணுது உயிரினங்கள் சுவாசிக்குது குப்பைகள் எரியும் போது உருவாகும் சாம்பல் துகள்கள் மண்ணையும் மாசுபடுத்துகின்றன இதனால் மழை பெய்யும் போது சில அபாயகரமான வேதிப்பொருட்கள் நிலத்திற்குள் செல்லும் நிலத்திற்குள்ளே செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அந்த அந்த சாம்பல் வந்து மண்ணிலே தான் இருக்கும் அப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் நிலத்துக்குள்ளே போகும் அப்போ அதனால பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி குப்பைக்குழியில் உள்ள நெகிழிப்பைகள் மழைநீர் நில மழை நீரை நிலத்துக்கடியில் விடாமல் தடுக்கின்றது சரி அந்த நில நெகிழிப்பைகள் அப்படியே நம்ம வெளியில் கொட்டி வச்சிருக்கும்போது அது வழியாக தண்ணி ஊடுருவி உள்ளக்குள்ளே போகவும் முடியாது அப்போ மழை நீர் எல்லாம் என்னாகுது மண்ணுக்குள்ளே போக முடியாதனால சாக்கடைகளில் சேர்ந்து சாக்கடையோடு சேர்ந்து கடலில் போய் கலக்குதே தவிர நம்மளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இல்லை மழைநீர் அப்படிங்கிறது உயிர் நீர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா அந்த மழைநீரை நம்மளால் பயன்படுத்த முடியாமையே போயிடுது ஓகேயா சிறிய குட்டைகளில் உள்ள நீர் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களை உருவாக்குகின்றன இந்த நெகிழிப்பையெல்லாம் போயிட்டு குட்டைகளில் தேர்ந்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குட்டைகளினுடைய நீர் நம்ம பயன்படுத்த முடியாமே போயிடும் நோக்கியா இது கட் குட்டைகளில் தேங்கி நின்றுக்கிட்டு அங்கங்கே சின்ன குட்டைகளாக தங்கிக்கும் இப்போ மழை நீர் வருது உள்ளுக்குள்ளே இறங்க முடியல அப்போது கொஞ்சம் பெரிய சாக்கடைகளாக இருந்ததுன்னா அது வெளியே தண்ணி போகலாம் இல்லை மேடு பள்ளமான இடங்களாக இருந்ததுன்னா அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கி நிற்கும் அப்புறம் அந்த தண்ணியில் என்ன ஆகும் கொசுக்கள் முட்டை வச்சுருக்கோம் கொசுக்கள் வந்து அதிகமாகும் அந்த கொசுக்கள்னால ஆகுது டெங்கு மலேரியா சிக்குன்குனியா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன ஓகேயா சிறிய குட்டைகளில் உள்ள நீர் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களை உருவாக்குகின்றன பசுக்களும் நாய்களும் உணவை தேடி குப்பை குழிக்குள் செல்கின்றன குப்பைக்குள் ஒன்றை ஒன்று கலந்திருப்பதால் நெகிழிப்பைகளும் உணவு வாசனையை தரும் இதனால் விலங்குகள் குழப்பமடைந்து எதிர்பாராத விதமாக நெகிழிப்பைகளையும் உண் உண்கின்றன ஓகேயா இப்போ ஆடு மாடு நாய் போன்ற விலங்குகள் ஆகுது குப்பை தொட்டி அந்த குப்பை கொட்டி வச்சு இடத்துல போய் அந்த சாப்பிடும் சரியா சாப்பிடும்போது என்ன பண்ணுது அந்த பேக்கெட்டெலாம் அந்த வாசம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அந்த பேக்கெட்லேயும் வாசம் அளிக்கும் சரி இதுவும் சாப்பாடுதான் நான் நினச்சி என்ன பண்ணிடுது அந்த நெகிழிப்பைகளையும் சாப்பிடுது இப்போ நிறைய விலங்குகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வயிற்றில் நெகிழிப்பைகள் அடைச்சிக்கிட்டு இருக்குது சரியா ஸோ அதனால் அந்த விலங்குகள் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகின்றன ஓகேயா ஸோ விலங்குகள் நோய்வாய்ப்படுவதை ராணி விரும்பவில்லை அழகான ஊரை ராணி மாசுபடுத்தவும் விரும்பவில்லை கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவதும் ராணிக்கு பிடிக்கவில்லை அதனால் ராணி நான் உரிய முறையில் கழிவுகளை கையாள்வேன் என்று முடிவெடுத்தாள் சரியா இனிமேட்டு என்ன பண்ணுவேன் உரிய முறையில் கை குப்பைகளை கையாளுவேன் அப்படின்னு முடிவெடுத்த அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் உரிய முறையில் குப்பைகளை கையாளணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கணும் ஓகேயா நீங்கள் ராணியை போல் இருக்க விரும்புகிறீர்களா இப்பகுதியில் கழிவு கழிவுகள் பற்றியும் த்ரீ ஆர் மூலம் கழிவுகளை எவ்வாறு கையாண்டு சுகாதார பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை பற்றியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேயா ஸோ கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்கிறது இப்போ நம்ம கழிவுகள்னால் என்னன்னு பார்த்தோம் நம்ம பயன்படுத்தி நம்ம வேண்டான தூக்கி போடுறது தான் என்னென்னா கழிவுகள் அதில் மூணு வகையாக இருக்குது அதனுடைய தன்மையின் அடிப்படையில் திடக்கழிவுகள் திரவ கழிவுகள் வாயு கழிவுகள்னு சொன்னோம் அடுத்தது அந்த கழிவுகள்ல அது மட்கக்கூடியதா அது கூடியதா இல்லையாங்கிறது அடிப்படையில் நம்ம ரெண்டாக பிரித்தோம் மட்கும் கழிவுகள் மட்கா கழிவுகள் உயிரின சிதைவடையும் கழிவுகள் உயிரின சிதைவடையாத கழிவுகள் அப்படின்னு நம்ம பிரித்தோம் சரியா ஸோ இப்போ எந்த கழிவாக இருந்தாலும் சரி அதை நாம் எப்படி மேலாண்மை செய்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுதான் என்ன அப்படின்னா ஆர் ஓகேயா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படிங்கிறது ஓகேயா ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ